வணக்கம் தோழமைகளே. மனநலனில் அநேக நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்துவது தோட்டக்கலைக்கு ஒரு பெரும் பங்குண்டு. இது காலக்கழிப்பு வெளிப்படுத்தின ஆய்வுகள் கண்டறிந்த உண்மை. பல சிகிச்சை முறைகளில் கார்டனிங் எனும் தோட்டக்கலை ஒரு ஹீலிங் மெத்தடாக பரிந்துரைக்கப்படுது. அது ஏன்னு கொஞ்சம் விரைவாக பார்ப்போம். செடிகொடிகளை பார்த்து கொள்வது நமக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை தரும். இது குழந்தைகளுக்கு பெரிதும் பயன்படும். ஒரு செடியை வளர்ப்பது, அதன் முக்கியத்துவம், இயற்கையுடனான பிணைப்பு, தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்ற அறிவியலையும் உணர்த்தும். பராமரிப்பு, பேணி வளர்த்தல்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எனும் திறனும் மேம்பட உதவும். அடுத்து மற்ற உயிரினங்களுடனான மனிதனின் தொடர்பு. நானும் என்னை சார்ந்த விஷயங்களும்னு மட்டுமே நம்ம உலகம் இருந்துட்டா அது ஒரு வகையில் மன அழுத்தம், மன வேதனையை தான் மிச்சம் வைக்கும். நமக்கு வெளியில மண் வளம், காற்று, மலர்கள்னு இறங்கி புழங்கும் பொழுது புழுங்குதல் கொஞ்சம் மாறும். இதனால தான் சிறைச்சாலைகள், சிகிச்சை மையங்கள்ல சாலை ஓரங்களில் நடுவதற்கான நாற்றாங்கால், செடி கொடிகள் பராமரிப்புன்னு ஒரு டாஸ்கே கொடுக்கப்படுது. தோட்டக்கலை மனதிற்கு ஓய்வு தரும் செயல். களையெடுத்தல், நீர் பாய்ச்சுதல், விதைத்தல், சுத்தப்படுத்துதல், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தாலும் சில சமயங்களில் மனதை அரித்து கொண்டிருக்கும் சில எண்ணங்களை விட்டு ஒழிக்க உதவும் ஒரு செயல்முறையாக இருக்கிறதுனால கார்டனிங் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்காக பார்க்கப்படுது. இயற்கையுடன் பணி செய்யும் பொழுது மகிழ்ச்சிக்கான சிறப்புகள் தூண்டப்படுகிறது. மண்ணில் இறங்கி சுத்தமான காத்தோட வேலை செய்கிறதே ஒரு தனி சுகம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிராட்டானின் டோப்பமீன் எனும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இதனால் அதிகமாக சுரக்கும். அண்ட் அதே சமயம் மன அழுத்தத்துடன் தொடர்புடைய கார்டிசால் எனும் ஹார்மோனின் லெவல்ஸ் குறைகிறது. இதோட வளைஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு அதிக ஆற்றலை வெளிப்படுத்தி சோர்வுற்ற நிலையில் நல்ல தூக்கமும் வரும். நமக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் தூக்கம் தானேங்க முக்கியம். செடிகொடிகள் பூக்களை சுற்றி வரும் பொழுது இந்த கணம் இந்த நொடின்னு ப்ரெசன்ஸ் மேலே ஃபோக்கஸ் வைக்கணும்னு நமக்கே ஒரு ரியலைசேஷன் இருக்கும். இந்த நொடியில் வாழுங்கிறது இயற்கை சூழல் நமக்கு கொடுக்குற ஒரு ரிமைண்டர். ஆங்ஸைட்டி, பதற்றம் அடையக்கூடியவர்களுக்கு இது பெரிதும் உதவும். இது மட்டும் இல்லை, மரத்துக்கு கிளை எடுத்து விடுறது, பாத்தி கட்டி நீர் பாய்ச்ச வரப்புகள் வெட்டுவதுன்னு ஹார்டான வேலைகள் செய்கிறப்போ ஆங்கர், அக்ரஷன் போன்ற அழுத்தமான உணர்வுகள் வெளியேறிடும். அதே நேரம் பூக்கள், இலைத்தாழைகள், வேர் பராமரிப்புன்னு பறிவும் நிதானத்துடனும் நம் தொடுதல் இருக்கும். இது ஒரு விதமான கண்ட்ரோலை போஸ்ட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் மேலே கார்டனிங் ரொம்ப ஈஸியான விஷயங்க. அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் கூட மாடித்தோட்டம் சாத்தியம். உங்கள் கையால் நடவு செஞ்சு பராமரிக்கப்பட்டு விளைவித்த காய்கனிகள், பூக்களை பார்க்குறப்போ அளப்பரியாக ஒரு மன நிறைவு கிடைக்கும். அது சந்தோஷத்துக்கும் மேலே. ஒரு மனிதனுடைய மென்டல் ஹெல்த்துக்கு 2-3 செடிகொடி இவ்வளோ உதவிகள் பண்ணி திறன்களை வளர்க்க உதவும்னா விவசாய பூமி இது. அப்பையார் சொன்னது போல, நெற்பயிர் விளைவு செய்ய முடியாட்டியும் நெல்லி செடியாவது வளர்ப்போம், எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இணைந்திருங்கள் மின்மினி பூச்சிகளுடன் அடுத்த பதவிக்காக. நன்றி.